வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்புச் செய்திகள். தீவிரமடைகிறது வடகிழக்கு பருவமழை. கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் 20000 பேருக்கு வேலைவாய்ப்பு. முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. 169 பேர் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தது சிவசேனா கூட்டணி அரசு. தீவிரவாதிகள் தொடர்பான தகவல்கள் பதிவிறக்கம். திருச்சியில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழையும் நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று கூறினார். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் என்று தெரிவித்தார். சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு குமரி மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடலூர், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழையை குறிக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக தலைஞாயிறில் 16 சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டை மற்றும் தலைவாசலில் தலா 13 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் இன்று கடலோர மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 14000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. 142 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 14000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதாலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீர் கல் மண்டபங்களை மூழ்கடித்தும் குறுக்குத்துறை முருகன் கோவிலை சூழ்ந்தும் செல்கின்றன. நேற்று மதியத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால பாபநாசம் அணை நீர் நிரம்பி வழிகிறது. அதனால ஆற்றில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. பொதுமக்கள் யாரும் உள்ள வந்து குளிக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஆற்றுல நிறைய தண்ணி வர்றதுனால எங்களுக்கு பொதுமக்களை எங்களுக்கு மீண்டும் மன சந்தோஷமாக இருக்குது. சரி, வருஷம் வருஷம் தண்ணி இப்படி நிரம்பி வழிகிறது. சரிங்களா, இது வேஸ்ட்டாக போய் கடலை போய் கலக்குது. சரிங்களா, இது அங்கங்கே தடுப்பணை கட்டினாங்கன்னா விவசாயம் பெருகும். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
எல்லாரும் குழந்தைகளோட இருக்கிறோம். ஏன்னா திடீர்னு அந்த நேரத்தில் தண்ணி வரும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ இப்போ காலையில் திறந்த தண்ணி நிச்சயம் 14,000 அடி திறந்துருக்காங்க, அது இங்கே வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரத்தில் அனைவரும் வந்து இந்த நம்ம பாதுகாப்பு மையத்துக்கு ரிலீஃப் சென்டர் நீங்கள் போகிற நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5,027 கோடி ரூபாய் முதலீட்டில் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் 9 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சென்னை கிண்டியில் தனியார் நட்சத்திர விடுதியில் முதல்வர் பழனிசாமி தலைமையில் இதற்கான விழா நடைபெற்றது. இதில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் கையெழுத்தான 3 அமெரிக்க நிறுவனங்களின் திட்டங்களை முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். தொழில் நண்பன் இணையதளத்தையும் முதல்வர் தொடக்கி வைத்தார். DRDO மற்றும் IIT சென்னை நிறுவனங்களுடன் தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் பெருவழி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. தொழில் நிறுவனங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்றவாறு அரசின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் திறன் பயிற்சி வழங்கப்படும். இதற்கான பாடத்திட்டத்தையும் பயிற்சி நிறுவனத்தையும் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனமே தேர்ந்தெடுக்கலாம். அவ்வாறு பயிற்சி பெற்றவர்களிலிருந்து உகந்த நபர்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இப்படியான பல நல்ல திட்டங்களால் தான் தமிழ்நாடு பல்துறை வளர்ச்சியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. நாட்டின் முன்னணி இதழான இந்தியா டுடே நடத்திய ஆய்வில் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தொடர்ந்து 2வது முறையாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மாவட்டங்களில் வார்டு வரையறைகள் முறையாக செய்யப்பட்டால் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயார் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலை தடுக்க திமுக முயற்சிப்பதாக பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுக நீதிமன்றம் செல்லவில்லை என குறிப்பிட்ட அவர், வார்டு வரையறைகளை முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பஞ்சாயத்து ராஜ் சட்ட சரத்துகள் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயர்நீதிமன்றத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்டு வரையறையை முறைப்படுத்தணும், அதற்கடுத்து புதிய மாவட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க, வரவேற்கிறேன். அது வந்து மக்களுக்கு பயன் இருந்தால் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் வரையறை மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்களே தவிர அதனுடைய வரையறையை வெளியிட்டிருக்கிறாங்களா? இல்லை. அடுத்தது பேரூர் நகராட்சி மாநகராட்சி, இதனுடைய பட்டியல் என்ன பழங்குடி பெயர்கள் அதே மாதிரி அந்த இது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கா? அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றமே என்ன தெளிவாக சொல்லியிருக்கு, இதெல்லாம் முறைப்படுத்திக்கிட்டு தேர்தலை நடத்துறதுக்கு இந்த அரசு உறுதி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கு. ஆக இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசு 169 MLAக்களின் ஆதரவை பெற்று தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் மகா விகாஷ் அகாதி கூட்டணி தலைவராக சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று முன்தினம் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பதவியேற்றார். மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவையில் மொத்தம் உள்ள 288 MLAக்களில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 145 MLAக்கள் ஆதரவு அவசியம். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 169 MLAக்களின் ஆதரவுடன் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசு தனது பெரும்பான்மையை நிரூபித்தது. 115 MLAக்கள் வெளிநடப்பு செய்தனர். 4 பேர் பேரவைக்கு வரவில்லை. முன்னதாக மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியவுடன் முறைப்படி அறிவிக்காமல் கூட்டம் நடைபெறுவதாக முன்னாள் முதல்வரும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் குழு தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டினார். வந்தே மாதரம் இசைக்காமல் சட்டப்பேரவையில் கூட்டத்தை தொடங்கியது விதிகளை மீறிய செயல் என அவர் கூறினார். இதனிடையே விதிப்படி சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறவில்லை என்று பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
தடை செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகள் குறித்த தகவல்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்ததன் அடிப்படையில் திருச்சியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் KRS நகரில் வசித்து வரும் ஜாபர் மற்றும் சர்புதீன் ஆகியோர் சந்தேகிக்கும் வகையில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகள் குறித்த தகவல்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் என்ஐஏ டிஎஸ்பி ஜார்ஜ் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் பிராங்கோ தலைமையிலான அதிகாரிகள் சர்புதீன் மற்றும் ஜாஃபர் வீடுகளில் சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் பயன்படுத்திய லேப்டாப், செல்போன், பென்ட்ரைவ் உள்ளிட்டவைகளை கைப்பற்றினர். பின்னர் இருவரையும் KK நகர் சமுதாய கூடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கடந்த மாதம் இனாம் குளத்தூரில் நடத்தப்பட்ட என்ஐஏ சோதனையின் போது கைதானவர் அளித்த தகவலின் பேரிலும் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவில் பெண் கால்நடை மருத்துவர் எரித்து கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் எரிந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள சைபராபாத் பகுதியில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட பெண் கால்நடை மருத்துவரான பிரியங்கா ரெட்டியின் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. லாரி ஓட்டுநர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவரை பெட்ரோல் ஊற்றி எரித்ததை கண்டறிந்த போலீசார் குற்றவாளிகள் 4 பேரையும் கைது செய்தனர். எரித்து கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் குடும்பத்தினரை சந்தித்த தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பிரியங்காவின் உடல் எரிக்கப்பட்ட இடத்திற்கு அருகே சம்ஷாபாத் பகுதிக்கு உட்பட்ட சித்துக்குட்டா பகுதியில் மற்றொரு பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் CCTV காட்சிகளின் அடிப்படையில் விரிவான விசாரணை நடைபெறும் எனவும் ஐதராபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கால்நடை பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 4 பேருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம் என ஷாத் நகர் பார் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெண் மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்களை ஒப்படைக்க அரசு உத்தரவு. பொன் மாணிக்கவேல் மறுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அண்டை மாநிலங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்வதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள டெக்ஸ்வேலி ஜவுளி பூங்காவில் 4 நாட்களாக நடந்த தென்னிந்திய அளவிலான ஜவுளி கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே.சி. கருப்பணன், தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தமிழகம் மின்வெட்டே இல்லாத மாநிலமாகவும் இந்திய அளவில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை இல்லாத அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஒற்றை சாளர முறையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி தொழில் துறையினரின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு அண்டை நாடுகள், அண்டை மாநிலங்களில் இருக்கின்றவர்கள் தொழில் துவங்குவதற்கு ஏதுவான ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகத்தை தொழில் துவங்குவதற்கு வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் மின்வெட்டே இல்லாத ஒரு தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சருடைய பெரும் முயற்சியின் காரணமாக. இதனைத் தொடர்ந்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சி தேர்தலை எப்போது அறிவித்தாலும் அதனை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மதுபான கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 6,734 கடைகள் குறைக்கப்பட்டு தற்போது இருக்க வேண்டிய அளவான 5,734 கடைகளை விடவும் குறைவாக உள்ளது என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவித்தாலும் சந்திப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. ஆன்மீக அம்மாவர்கள் இருக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னது போல 6,734 கடைகள் இருந்தது.
மாண்புக்கு அம்மாவர்கள் பதவி வைக்கின்ற போது 500 கடைகளை குவித்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கும் போது 500 கடை குவித்திருக்கின்றார்கள். 5734 கடை தான் இருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது இருப்பது அதைவிட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆக நாங்கள் சொன்னதை விட குறைந்துதான் இருக்கின்றோம். அதிகப்படுத்துவது என்பது மிகப்படுத்திய செய்தி. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு ஸ்டாலின் தான் காரணம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எண்ணூர் விரைவு சாலையில் திருவொற்றியூர் சுங்கச்சாவடி முதல் எர்ணாவூர் ராமகிருஷ்ண நகர் வரை 2,72,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வந்த மின் விளக்குகள் அமைக்கும் பணியை அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மீனவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு மூலம் டீசல் மானியம் வழங்கப்படும் எனவும், அடுத்த 5 ஆண்டுகளில் வடசென்னையின் தோற்றம் மாறிவிடும் என கூறினார். அவங்க பொறுத்தவரை வந்து எதையுமே வந்து ஒரு பொய் பிரச்சாரங்கள், கோயபெல்ஸ் பிரச்சாரம். ஸோ அது வந்து மீண்டும் மீண்டும் சொன்னால் எடுபடன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து கோயபெல்ஸ் பிரச்சாரம்லாம் வந்து எடுபடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரில், எங்களை பொறுத்தவரில் முழுமையாக மக்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் மூலம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பணிகள் வந்து அவர்களுக்கு வந்து கடமைகள் ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த பணி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்று பொன் மாணிக்கவேலிற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் 2018 டிசம்பர் மாதம் முதல் 2019 நவம்பர் மாதம் 30 வரை நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற இந்த நியமனத்தின் அடிப்படையிலான பொன் மாணிக்கவேலின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் பொன் மாணிக்கவேல் பணிக்காலம் இன்றுடன் முடிவடைவதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் அவரிடம் இருக்கும் வழக்கு கோப்புகள் அனைத்தையும் ஒப்படைக்க உத்தரவிடுமாறு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP மற்றும் தமிழக காவல்துறை இயக்குநர் கோரியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனை பரிசீலித்த தமிழக அரசு சிலை கடத்தல் வழக்குகள் தொடர்பாக பொன் மாணிக்கவேலிடம் இருக்கும் கோப்புகள் விவரங்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP அபய்குமார் சிங்கிடம் இன்றைக்குள் ஒப்படைக்கும்படி அரசாணை வெளியிட்டது. இதனிடையே உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற அனுமதியின்றி யாரிடமும் ஆவணங்களை ஒப்படைக்க தமக்கு அனுமதி இல்லை என பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அரசுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில், சிலை கடத்தல் வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் தம்மை சிறப்பு அதிகாரியாக நியமித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்ததாக கூறியுள்ளார். ஆவணங்களை ஒப்படைப்பது தொடர்பாக அரசாணை தமக்கு பொருந்தாது என கூறியுள்ளார். ஆவணங்களை ஒப்படைக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் ஆவணங்களை தம்மால் ஒப்படைக்க இயலாது என பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் MK Stalin உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார் என கூறினார். ஒருத்தங்க அரசியல் வர்றத யாருக்கு வந்து, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்க ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரம் இல்லை. மக்கள் தான் ஒரு கட்சியை அங்கீகரிக்கணும், தேர்தல் நடத்த அங்கீகரிப்பாங்க. தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா பெரிய தலைவர்களாக இருந்த அம்மாவும் திரு கருணாநிதியும் இன்னும் இல்லை. அதனால் வருகிற பொழுது தேர்தலில் மக்கள் ஓரளவு அடையாளம் காட்டுவார்கள் என்று கருதுகிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 83rd பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்று மாணவர்களுக்கு சான்று வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 83rd பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு பல்கலைக்கழக தேர்வுகளில் சிறப்பாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், உயர்கல்விக்காக தமிழக அரசு 17 புதிய கல்லூரிகளை தொடங்கியுள்ளதாக கூறினார். ஆராய்ச்சி படிப்புகளில் தமிழகம் முதலிடத்தில் சிறந்து விளங்குகிறது எனவும் தெரிவித்தார். Philosophy in Economics, Harish Babu B. He will endure to be scrupulously honest in the discharge of our duties in our integrity and the secular ideal of our country.
ஜிஎஸ்டி தொடர்பாக மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் மருத்துவமனையில் இருந்தபடியே புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி காணொலி காட்சி மூலம் தனது கருத்துக்களை பதிவு செய்தார். சரக்கு சேவை வரியில் மாநில அரசுகளுக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்திற்கு கேரள அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டத்தில் கேரளா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தில்லி, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி முதலமைச்சரும் நிதியமைச்சருமான நாராயணசுவாமி மருத்துவமனையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மர்ம காய்ச்சலுக்கு 7 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 4 மூலைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த சுயம்புலிங்கம் என்பவரது மகள் அனு கடந்த சில தினங்களாக கடும் காய்ச்சலால் அவதியடைந்து வந்தார். பின்னர் தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது காவலர் ஆசிட் வீசிய போது இருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேங்கிக்கால் கிராமத்தில் வசித்து வரும் ஸ்ரீபால் என்ற காவலரின் மனைவிக்கும் கிளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் சிவகுமாருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஸ்ரீபால் சிவகுமார் மீது ஆசிட் வீச முயன்றார். அப்போது ஏற்பட்ட தகராறில் இருவர் மீதும் ஆசிட் விழுந்ததால் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பாலாலய நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. 14 ஆண்டுகளுக்கு பின் பழனி தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதற்கான திருப்பணிகள் துவங்குவதற்கு முன் ஆகம விதிகளின்படி பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் 589 ரன்களை குவித்தது ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 589 ரன்கள் குவித்துள்ளது. அடிலைடில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 589 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. 35 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அந்த அணி 96 ரன்கள் எடுத்துள்ளது. இதன்படி ஆஸ்திரேலியாவை விட பாகிஸ்தான் 493 ரன்கள் பின்தங்கியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் 3 சதங்களை உலாசி சாதனை படைத்துள்ளார். முதல் இன்னிங்ஸில் 418 பந்துகளில் 39 பவுண்டரிகளுடன் டேவிட் வார்னர் 335 ரன்கள் உலாசினார். இதேபோல டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்மித் அதிவேகமாக 7000 ரன்கள் குவித்து இங்கிலாந்து வீரர் வாலி ஹேமன் சாதனையை முறியடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் 20000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 169 பேர் ஆதரவுடன் சிவசேனா கூட்டணி அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. தீவிரவாதிகள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்தது தொடர்பாக திருச்சியில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர்.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம்.